ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? மறுபடியும் லாக்டவுன் போட்டுட்டாங்க. என்ன வந்தாலும் பசி மட்டும் வந்துட்டே இருக்குமா இல்லையா? ஸோ வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு கிளம்புறோம். அங்கே எப்படி க்ரௌடாக இருக்கும் என்னன்னே தெரியாது. சும்மா ரெண்டு நாள் லாக்டவுன்னாலே வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும், காய்கறி வாங்க முடியாது. இந்த டைம் 31 வரைக்கும் மறுபடியும் போடுறதுனால எவ்வளோ க்ரௌடாக இருக்கும் சத்தியமாக தெரியல. என்னால் முடிஞ்சு நான் வீடியோ எடுத்து நான் போடுறேன், இல்லைனா என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து நான் காமிக்கிறேன். என்னோடய மெயினான விஷயம் என்னென்னா வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கிறது, எல்லாருமே திங்ஸ் வாங்க வர்றதுனால வந்து காய்கறி கடையெல்லாம் மோஸ்ட்லி நிறைய கடையில் வந்து கவர் தரது கிடையாது. நாம் தான் வந்து கட்டப்பை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காகவே வந்து ரெண்டு கட்டப்பை நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இதை ஃபுல்லாக நிரப்பி கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா 31 வரைக்கும் லாக்டவுன், பட் இருந்தாலும் மறுபடியும் போடலாம் போடாமலும் போகலாம். சரி, எதுக்கு சேஃப்டிக்கு வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வாங்க போகிறேன். இவ்வளோ தாங்க நான் வாங்கிட்டு வந்த பொருள். இதில் பாதி பொருள் ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சாச்சு, மீதி ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சாச்சு. மோஸ்ட்லி வந்து மிளகாத்தூள், சாம்பார் தூள், ரசப்பொடி, அப்புறம் வந்து துணி துவைக்கிற சோப், அப்புறம் பாத்திரம் கழுவுற சோப், அப்புறம் டேட்ஸு, அப்புறம் வந்து என்னென்னா வந்து ஷவர் டு ஷவர் ஹேண்ட் வாஷு, ஷாம்பு, அப்புறம் வந்து அப்புறம் அவர் சோப்பு, எனக்கு சோப்பு, அப்புறம் மிச்சர், இதெல்லாம் பாதியில் இருக்குது. ஒரு வழியாக ஷாப்பிங் போயிட்டு வந்தாச்சு. என்னென்ன வாங்கணும் அப்படின்னா வந்து சமையலுக்கு தேவையான பொருள், அப்புறம் ஸ்நாக்ஸ், அப்புறம் வந்து சோப்பு, ஷாம்பு, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் அப்புறம் மிச்சர், பிஸ்கெட், அது நிறையா வாங்கிட்டு வந்துருக்கோங்க. அதில் மெயினான விஷயங்கள் வந்து ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் எங்கள் ஊர்லலாம் அதிகமாக வராது. அது என்னென்னா நாலஞ்சு சொல்லலாம். ஸ்ட்ராபெரி, அப்புறம் கிவி ஃப்ரூட்டு, அப்புறம் வந்து ட்ராகன் ஃப்ரூட், அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில ஃபுல்லாக வரல. இதெல்லாம் வரங்க ஊர்லலாம் அதிகமாக கிடைக்காது. ஸோ கிடைக்கும் போது வாங்கிக்கணும் அப்படின்ட்டு இந்த டைம் என்னென்ன கிடைச்சிது அப்படின்னா காட்டப்பாருங்க. இது பல இதுக்கு பேர் என்னப்பா? இல்லை ப்ளம்ஸு. ஏன் எனக்கு இது பேர் தெரியல அப்படின்னா எனக்கு இது பிடிக்க பிடிக்காது. நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன், எனக்கு அந்த டேஸ்ட் வந்து இந்த தக்காளி சாப்பிட்ற மாதிரி தக்காளி ஃப்ளேவர் இருக்கிறதுனால எனக்கு இது டேஸ்ட் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இது வாங்கணும் ஃபுல்லாக. இது எவ்வளோ அப்படின்னா 80 ரூபான்னு நினைக்கிறேன். இது மட்டும் இந்த டைம் வந்து ரொம்ப எல்லாம் விலையேற்றிட்டாங்க. தேங்காய் வந்து ஒரு 15 ரூபாய்க்கு நான் வாங்கின தேங்காய் இந்த டைம் 30 ரூபான்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டால் வந்து எல்லாம் வந்து ஒரு ரெண்டே நாளில் விலையேறிடுச்சு. பட் நான் அதிகமாக வந்து காய்கறி எதுவும் வாங்கலாம், நல்லா வாங்கி ஆல்ரெடி வச்சுட்டேன். மித்தது என்னென்னா அந்த மிளகாத்தூள், சாம்பார் தூள் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னா இதான் இந்த ஃப்ரூட் வாங்கினேன். மறுபடியும் என்ன ஃப்ரூட் வாங்க காட்டுறேன். அப்புறம் வந்து இது வாட்டர் ஆப்பிள், அப்புறம் ரோஸ் ஏதோ ஒன்று சொன்னாங்க, எனக்கு பேர் எனக்கு பதிலாக வாட்டர் ஆப்பிள் எனக்கு அதான் தெரியும். பாருங்க, இது நான் சாப்பிட்டதே கிடையாது, எங்கள் ஊரில் நான் பார்த்ததும் கிடையாது, ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். சரி, வாங்கிட்டு வந்துடலாம். இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. டேஸ்ட் வந்து லைட்டாக ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்கு. இது என்ன டேஸ்ட் அப்படின்னா பேரிக்காய் சாப்பிட்ற மாதிரி தான். பேரிக்காய் எப்படி இனிப்பு இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. சாப்பிட முடியல. இதெல்லாமே வந்து நான் வாங்கலீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கினாரு. நான் வாங்குற ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்னென்ன காட்டுறேன் பாருங்க. டன்டன், மாம்பழம், கீழே விழுந்துருச்சு. மாம்பழம் வாங்கினேன், அப்புறம் வந்து திராட்சை, மாதுளம்பழம். நான் வாங்க ஃப்ரூட்ஸ் அவ்வளோதான். அப்புறம் ஸ்நாக்ஸில் வந்து பிங்கோ வாங்கினேன், சாப்பிட்டேன். அப்புறம் லிட்டில் ஹாட் வந்து இதுவும் அவர் தான் வாங்கினார், அவருக்கு பிடிக்கும்ட்டேன். அப்புறம் 50-50 இது வந்து மஸ்கா சஸ்கா. மஸ்கா சஸ்கா எனக்கு அதான் பிடிக்கும். அப்புறம் வேற என்ன இன்னொன்று வந்து மெயினான ஐட்டம் வந்து இருக்கு, நான் காட்ட பண்ணேன். சின்னதே கிடைக்கலங்க, அதனால பெருசாதான் வாங்கணும். இதை உழிச்சு எத்தனை நாளைக்கு சாப்பிட போறோம்னு தெரியல. அப்புறம் இதெல்லாம் வந்து கருவாடு வாங்கணும், சின்ன கருவாடு, பெரிய கருவாடு,
அப்புறம் வாழைப்பழம் அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கணும். மீதி பொருள்லாம் நான் ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுருக்கேன். ஒரு சில கடையில் வந்து ரேட் அதிகம் சொன்னாங்க, ஒரு சில கடையில் ரேட் கம்மி சொன்னாங்க. அது இந்த முந்தின நாள் போயிருந்தால் கூட இல்லை ரேட் இருந்துக்காது. நாங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து முந்தின நாளே வாங்கினோம். அவங்கெல்லாம் வந்து என்னென்னா ஆக்சுவலாக வந்து ரேட்டுக்கு வந்து கம்மி பண்ணாங்க. இன்னொன்று என்னென்னா எடைக்கு அதிகமாகவே வந்து ஃப்ரூட்ஸ் போட்டாங்க. ஏன்னா மறுபடியும் 10 மணி வரைக்கும் தான் கடை திறந்துருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு எல்லாம் சேர்த்து சேர்த்து கூட போட்டாங்க. இன்றைக்கி மட்டும்தாங்க இப்படி பண்ணியிருக்காங்க. சரி வாங்க, நான் என்னோடய ஃப்ரிட்ஜ் நான் வந்து ஃப்ரிட்ஜ் ஃபுட் தனியாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் அவ்வளோலாம் என்னோடய ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இருக்காது, ஏன்னா வந்து எல்லோரும் மாதிரி நிறையா பொருளாக வாங்கி வைக்க மாட்டேன். இன்றைக்கி லாக்டவுன் மறுபடியும் போகிற ரீசனுக்காக தான் திங்ஸ் நிறையா நிறையா சொன்னால் ஒரு சிலது இருக்கு, ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் அப்படிங்கிற அதிகமாக திங்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஃப்ரீசரில் காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரீசர்லாம் இது வந்து இந்த கொக்கோ பவுடர், லெமன் சால்ட்டு, சாக்லேட், ஐஸ் க்யூப், அப்புறம் இது வந்து பட்டர் வச்சுருக்கோம் இதுக்குள்ள. அப்புறம் இதில் வந்து சாக்கோ சிப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இது மில்க் ஷேக் பண்ணால் வாங்கலான்னு செய்யலான்னு வச்சுருந்தேன், ஆனால் செய்யவே இல்லை. நெக்ஸ்ட்டு கீழே இதில் என்ன அப்படின்னா, நான் எப்பயுமே கருவேப்பிலை வந்து பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்குவேன். இப்படி போட்டால் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது, வாடி போடாது, அப்படியே இருக்கும். பொல்லங்காய் 2 பாக்ஸில் கருவேப்பிலை வாங்கிக்கிட்டேன். அப்புறம் இது வந்து புதினா, இது உள்ளே வந்து கொத்தமல்லி. என்னோடய ஃப்ரிட்ஜில் இவ்வளோலாம் பிஸியாகவே இருந்து கிடங்க, எப்பயுமே சும்மாவே தான் இருக்கும். இப்போ தான் நிறையா ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். நான் மோஸ்ட்லி எந்த காய் வாங்கினாலும் வந்து கவர் பண்ணி நான் வச்சுக்குவேன். அப்புறம் இது ஃபுல்லாக எக்கு தான் பாருங்கள், ஃபுல்லாக எக்கு வாங்கி வச்சாச்சு. அப்புறம் தக்காளி, இது பால் பவுடர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் பால் பவுடர் நான் எப்பயுமே வச்சுருப்பேன். அவ்வளோதாங்க என்னோட நான் வாங்கின பொருளெல்லாம். எப்படியோ திங்ஸ்லாம் வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு இருக்கும், வெளியவே போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எங்கேயும் வெளியே போகாதீங்க. சப்போஸ் வெளியே போகிறீங்க அப்படின்னா மாஸ்க் போட்டுட்டு சானிடைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, சானிடைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் கிட்ட இல்லை நீங்கள் வந்து கோவிலுக்கு போகிறீங்க தீபம் எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா சானிடைசரில் ஆல்கஹால் இருக்கிறதுனால வந்து நம்ம கையில் தீப்பிடிக்க சான்சஸ் நிறையாவே இருக்குது. சானிடைசர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்தோடனே சோப்பு இல்லைனா ஹேண்ட் வாஷ் போட்டு கையை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து இப்போ என்னென்னா, பிளாக் ஃபங்கஸ் எல்லாம் வந்திருக்குதாமா, அது என்ன ரீசன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம மாஸ்க் வந்து ரெகுலராக அந்த துணி மாஸ்க்கு விட நம்ம மெடிக்கல் மாஸ்க் அதிகமாக யூஸ் பண்ணுறோம்ல இப்போலாம். ஸோ அந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் அடிக்கடி தொடர்ந்து ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு அதே மாஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலையும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மாஸ்க் அடிக்கடி மாற்றிட்டே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகாமல் இருக்கிறது நல்லது, எதுக்கு தேவையில்லாத ரிஸ்கெல்லாம். அப்புறம் நீங்கள் என்னோடய சேனல் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க.